ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வ்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பற்றி நம்ம எதுவுமே பார்க்க போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான வெக்கேஷன் தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் பீச் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு பீச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நார்த் சைடில் இருக்க அந்த N4 பீச் சொல்லுவாங்க, லைக் காசிமேட் பீச். ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெரினா பீச். ஸோ பீச்னா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம சம்மர் தாங்க. ஈவினிங் 5:00 வந்தோம். ஸோ ஈவினிங் 5:00 பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் வெயிலாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா அந்த காசிமேடு அந்த சைடில் இருக்க அந்த பீச்சுக்கு தான் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் கூலாகிடுச்சு. அப்புறம் இந்த காற்று, இந்த அலை, இதெல்லாம் வந்து அப்படியே அந்த வெயில் எல்லாத்தையும் நல்லா கூலாகிடுச்சு. ஸோ இந்த வெக்கேஷனுக்கு யாராவது பீச் எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிளிப்லாம் ஆட் பண்ணுறேன், ஸோ பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஈவினிங் டைமில் தான் நிறைய வராங்க, லைக் ஒரு 6:00 ஒரு 9:00 அந்த மாதிரி டைமில் தான் நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பீச்சில். ஸோ அந்த பீச்சில் வந்து அந்த தண்ணியில் காலை வைக்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த அவுட்ஃபிட் தான் இது பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க ஒரு ஷாப்பில் எடுத்தேன். ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த கலர் காம்பினேஷன்ஸ், இந்த மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள். ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் நிறையா ஷாப்பிங் பிளாக்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து இது வந்து பெங்களூரில் தான் வாங்கினது. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காசிமேடு பீச்சு. ஸோ இந்த பீச்சோட அந்த லுக் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே பீச் பிடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த காற்று, அந்த கடலோட அலை எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதான் இயற்கை எப்போயுமே அழகுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அப்படியே எண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே அந்த போட்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தோம். அப்படியே இது முடிச்சுட்டு அப்படியே மெரினா பீச் போனோம். மெரினா பீச்சில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சேஞ்ச்லாம் பண்ணிட்டாங்க, நடக்கிறதுக்கு அந்த வாக்லாம் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்த ரெண்டு பீச்சு, அடுத்தது பெசன்னகர் பீச்சு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு பீச் தான் நாங்கள் போனோம். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Thank you.
Thank you.